Students, in the video, NCERT History Class 9, Chapter 5, பார்க்கலாம் Pastoralist and the Modern World. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிரிட்டிஷ் காலகட்டத்தில் நிறைய மாடர்னைசேஷன் வர ஆரம்பிச்சது. அதாவது பிரிட்டிஷ் மற்ற நாடுகளை ஆட்சி செய்யும் போது மாடர்னைசேஷன் அப்படின்றது வந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த பாஸ்டோரலிஸ்டோட லைஃப் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்தியா அப்புறம் ஆப்ரிக்காவில் இருந்த அந்த பாஸ்டோரலிஸ்டோட லைஃப் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாஸ்டோரலிஸ்ட் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா மேய்ச்சல் செய்கிறவங்கள தான் சொல்லுவோம். பாஸ்டோரலிஸ்டிக் நொமாட்ஸ் அப்படின்னா ஒரே இடத்துல இருந்து மேய்ச்சல் செய்யாமல் சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் மேய்ச்சல் செய்கிறவங்க தான் நம்ம பாஸ்டோரலிஸ்டிக் நொமாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாஸ்டோரலிஸ்டிக் நொமாட்ஸ் சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. லைக் மவுண்டெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே விண்டர் சீசன் இருக்க முடியாது, ஒரே பனியாக இருக்குமே. அதனால் அந்த காலகட்டத்தில், அதாவது விண்டர் காலகட்டத்தில், மவுண்டெயின்லேருந்து கீழே மேய்ச்சல் பண்ணுவாங்க. இதே மாதிரி டெசர்ட் ரீஜனில் ரொம்ப சம்மர் சீசனில் இருக்க முடியாது, அதனால் பிளாட்யூ மற்ற ரீஜன் ரெயின்ஃபால் ரீஜன்ஸ்க்கு இந்த மாதிரி அவங்கள மேய்ச்சல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த பாஸ்டோரலிஸ்ட் நொமாட்ஸ் அப்படின்றவங்க. இந்த மாதிரி இவங்க சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்களோட இடத்த மாற்றிட்டே இருக்கிறதுனால அந்த லேண்டோட ஒரு இடத்தோட ஓவர் யூசேஜ் தடுக்க முடியுது. அதனால் அந்த பாஸ்டர் லேண்ட்லாம் சீக்கிரமாக ரெக்கவரி ஆக இவங்களோட இந்த மூமெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஃபஸ்ட்டு மவுண்டெயினில் இருக்கிற சில பாஸ்டோரலிஸ்ட் லைஃப் பற்றி பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற சில பாஸ்டோரல் லைஃப் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற குஜார் பாக்கர்வால்ஸ். இந்த குஜார் பாக்கர்வால்ஸ் அப்படின்றவங்க 19th century தான் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன்க்கே வந்திருப்பாங்க. இவங்க கோட் ஷீப் இதெல்லாமே மேய்ச்சல் செய்கிறவங்க. இவங்க சம்மர் சீசனில் ஹை ஹீல்ஸ்லேயும் விண்டர் சீசனில் லோவர் ஷிவாலிக் ரீஜன்லேயும் இவங்களோட மேய்ச்சல் ஒர்க்ஸை பார்ப்பாங்க. இதே இந்த குஜார்ஸ் அப்படின்றவங்க ஈஸ்டர்ன் சைடில் கார்வால் அப்புறம் குமான் போன்ற இடங்களில் சம்மர் சீசனில் ட்ரை ஃபாரஸ்ட் ஏரியாவான பாபர்லேயும், சாரி விண்டர் சீசனில் ட்ரை ஃபாரஸ்ட் ஏரியாவான பாபர்லேயும், சம்மர் சீசனில் ஹை மீடியஸ் அதாவது அதிக புல்வெளி இருக்கிற பாக்கியாஸ் அப்படின்ற ஏரியாலையும் தங்களோட மேய்ச்சலை பண்ணுவாங்க. இதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற காடி, இந்த காடி அப்படின்றவங்களும் இவங்கள மாதிரியே ஒரு சிமிலரான சைக்கிளை கொண்டவங்க தான். அதாவது இவங்களும் விண்டர் சீசனில் ஷிவாலிக் ரேஞ்சோட லோ ஹில்ஸில் தான் ஃபுட் ஹில்ஸில் தான் இருப்பாங்க. இவங்க சம்மரில் லாகு அப்புறம் ஸ்பிட்டி என்ற இடத்துல இருப்பாங்க. இதுவே பிளாட்யூஸ் பிளெயின்ஸ் அப்புறம் டெசர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவில் இருக்கிற தாகர் அப்படின்ற, சாரி தங்கஸ் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி தான். இவங்க சம்மர் சீசனில் கொன்கன் அப்படின்ற இடத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் இந்த ஷிப் ஹியர்டர்ஸை அதிகமாகவே வெல்கம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கர்நாடகா அப்புறம் ஆந்திர பிரதேஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கோலாஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களும் கேட்டல் மேய்ச்சல் பண்ணுறவங்க தான். அதே மாதிரி இந்த கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் ரீஜனில் இன்னொரு கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குருமாஸ் அப்புறம் குருபாஸ். இவங்க ஷீப் கோட்ஸ் இதெல்லாமே மேய்ச்சல் பண்ணுவாங்க. சாரி, இது இல்லாமல் மற்ற கேட்டல்ஸையும் மேய்ச்சல் பண்ணுவாங்க. இது இல்லாமல் இவங்க இந்த பிளாங்கெட்ஸையும் விற்கிறவங்களாம் இந்த குருமாஸ் அப்புறம் குருபாஸ் இருந்தாங்க. இதில் ஒரு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த ரீஜனில் இவங்களோட இவங்க இடம் மாறி மாறி போகிறாங்களே, இதுக்கு ஏற்ற மாதிரி பஃபலோ மட்டும் தான் இருந்தது. அதாவது இவங்க போகிற இடத்துக்குலாம் அந்த தட்பவெப்ப நிலையை தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரே அனிமல் அந்த பஃபலோவாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு பஞ்சாரஸ். இந்த பஞ்சாரஸ் பற்றி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் 6th செவன்த்லேயோ பார்த்துருக்கோம். இவங்க ஒரு கொஞ்சம் ஃபேமஸான குரூப்னே சொல்லலாம். இவங்களும் மேய்ச்சல் செய்கிறவங்க. இவங்க உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ராஜஸ்தான் அப்புறம் மத்திய பிரதேஷ் அப்புறம் மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் இவங்க கொஞ்சம் ஃபேமஸானவங்க. இதே மாதிரி நம்ம ராஜஸ்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரைகாஸ். இந்த ரைகாஸ்லேயும் ரெண்டு குரூப்ஸ் இருக்காங்க. ஒன்று மரு. இந்த மரு அப்படின்றவங்க டெசர்ட் ரீஜனில் இருக்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரைகா. இந்த ரைகா அப்படின்றவங்க இன்னொரு குரூப். இவங்க கேமல்லாம் மேய்ப்பாங்க. கேமல் மட்டும் இல்லாமல் ஷீப் கோட்ஸ் எல்லாமே மேய்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிரிட்டிஷ் பீரியடில் இவங்களோட லைஃப் எப்படிலாம் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி பிரிட்டிஷோட எண்ணம் என்னவாக இருந்தது, அவங்க மற்ற நாட்டிலேருந்து நிறைய ரெவன்யூ கலெக்ட் பண்ணி அவங்களோட கண்ட்ரிக்கு கொண்டு போகணும் அப்படின்றது அவங்களோட முக்கிய குறிக்கோளாக இருந்தது இல்லையா. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம மற்ற கண்ட்ரியில் இருக்கிற லேண்டட்ஸ் எல்லாத்தையுமே அக்ரிகல்ச்சரல் லேண்டாக மாற்றி அதன் மூலிமா ரெவன்யூ கலெக்ட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிறவங்கள்ட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க.
இதெல்லாம் தானே அவங்களோட ரெவின்யூவாக இருந்தது. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மேய்ச்சல் செய்கிறவங்க இருக்காங்களா, இவங்கக்கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கடினமான விஷயமா இருந்தது. பிகாஸ் இவங்க வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, இவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இடம் விட்டு இடம் மாறிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கல்டிவேட் பண்ணாமல் இவங்க மேய்ச்சல்லாம் செய்கிறாங்களே, அங்கேயும் இங்கேயும் ஒரு காமன் லேண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து வேஸ்ட் லேண்டாக தான் பார்த்தாங்க. பிகாஸ் வந்து அந்த நிலத்துலேயும் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணால் அவங்களுக்கு வந்து லாபம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. அதனால் வேஸ்ட் லேண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி வேஸ்ட் லேண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல்ஸ்கிட்டையும் சில லேண்ட்ஸ் கொடுத்து கல்டிவேட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. இது வந்து இந்த பாஸ்டோரலிஸ்ட்க்கு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. இதே மாதிரி ஃபாரஸ்ட் ஆக்ட்ஸும் வந்து நிறைய கொண்டு வந்தாங்க. பிகாஸ் இந்த மேய்ச்சல் செய்கிறவங்களாம் வந்து அவங்களோட கால்நடைகளை இந்த ஃபாரஸ்ட் ரீஜன்லேயும் வந்து விடுவாங்க இல்லையா, அதை வந்து தடுத்துட்டு நீங்கள் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டுட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ரிசர்வ்டாக வந்து மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்டோரலிஸ்ட்க்கும் வந்து நிறைய வந்து டாக்ஸஸ் விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவங்க வந்து ஒரு நிலத்தில் போய் மேய்க்கணும் அப்படின்னாலோ இல்லை வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் போய் அந்த வந்து அவங்க வச்சுருக்கிற கால்நடைகளுக்கு வந்து உணவு தேடணும் அப்படின்னாலோ அங்கே வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து இத்தனை அனிமல்க்கு ஒரு ஒரு அனிமல்க்கும் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலெலாம் கூட டாக்ஸ் விதித்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த அங்கே அப்போ இருந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ்லாம் வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரைபல்ஸாக இருக்கிறவங்க, சாரி இந்த நமாட்ஸாக இருக்கிறவங்க இடம் விட்டு இடம் போகிறதுனால அவங்கள வந்து எப்போதுமே ஒரு சந்தேக பார்வையோடு பார்த்தாங்க. இவங்கள வந்து கிரிமினலாகவும் வந்து கருதுனாங்க. அதனால் அவங்க வந்து 1871 கிரிமினல் ட்ரைபல் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாஸ் பண்ணாங்க. அதாவது இவங்க தான் வந்து குற்றவாளிகளாக இருப்பாங்க, பை பர்த்தே வந்து இவங்க வந்து ஒரு குற்றவாளி இல்லை திருடர்கள் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வச்சு தான் இந்த ஆக்டே வந்து இயற்றப்பட்டது. இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த பாஸ்டோரலிஸ்டோட நார்மல் லைஃப் அப்படின்றது வந்து நிறையவே வந்து பாதிக்கப்பட்டது. அதிலிருந்து தங்களோட வாழ்வாதாரத்தை நிலை நிறுத்திக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சில பேர் வந்து அவங்களோட கால்நடைகளை வந்து குறைச்சிக்க ஆரம்பித்தாங்க. சில பேர் வந்து புதுசான அந்த பாஸ்டர் லேண்ட்ஸ் இருக்குல்லையா, அந்த மேய்ச்சல் நிலங்களை வந்து புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி அங்கே போய் மேய்ச்சல் செய்ய ஆரம்பித்தாங்க. பட் இந்த புதுசாக வந்து அவங்களுக்கான நிலங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமாக தான் இருந்தது. அந்த பாஸ்டோரலிஸ்ட்லேயே சில பேர் வந்து ரிச்சாக இருப்பாங்களே, அவங்களாம் வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு லேண்ட் வாங்கி அங்கேயே வந்து செட்டில் ஆகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட நொமாட்டிக் லைஃப் வந்து கைவிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த மாதிரி புவர் பாஸ்டோரலிஸ்ட்னால இந்த லேண்ட் வாங்கி அங்கே செட்டில் ஆக முடியாது இல்லையா, அதனால் அவங்க வந்து நிறைய மணி லெண்டர்ஸ் கிட்டே இருந்து மணி பாரோ பண்ணி தான் வந்து அந்த காலகட்டத்தில் சர்வே பண்ணவே ஆரம்பித்தாங்க. ஓவராலாக இந்த நம்ம பாஸ்டோரலிஸ்ட் அப்படின்றவங்க வந்து மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் அவங்க வந்து அதை விட்டு கொடுக்குறாங்களோ இல்லை வந்து நிலத்தை வாங்கி செட்டில் ஆகுறாங்களோ எப்படியோ அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க இந்த மாடர்ன் வேர்ல்டில் அவங்கள அடாப்ட் பண்ணிக்க தான் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஆப்ரிக்காவில் இருந்த ஒரு பாஸ்டோரலிஸ்ட் பற்றி பார்க்கலாம். மசாய், இந்த மசாய் அப்படின்ற குரூப் வந்து ஆப்ரிக்காவில் இருந்த ஒரு முக்கியமான பாஸ்டோரல் குரூப்பு. இவங்க வந்து ஆப்ரிக்காவில் நம்ம எப்படி இந்தியாவில் இருந்த மாதிரி இவங்களும் வந்து நாடோடிகளாக தான் இருந்தாங்க. ஒன்ஸ் வந்து அங்கே பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறமா அங்கே வந்து அந்த ஒயிட்ஸ்லாம் செட்டில் ஆகும் இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க இருந்த இடத்தெல்லாமே வந்து காலி பண்ண சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க வந்து குடியேற ஆரம்பித்தாங்க. இந்த ஒயிட்ஸ் இருக்கிற இடத்துக்கு இந்த பாஸ்டோரலிஸ்ட் மக்கள் வந்து வரக்கூடாது, வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. இவங்களோட நிலம் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி இவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் வந்து சம்பூரா நேஷ்னல் பார்க், இது வந்து கென்யாவில் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி சிறைகேட்டி, இந்த மாதிரி இடங்களை வந்து இவங்களோட அதாவது ஒயிட்ஸ்க்கான இடங்களாக வந்து இவங்க மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த கொலோனியல் பீரியடில் இந்த பாஸ்டோரலிஸ்டால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது அப்படின்றது கஷ்டமாக இருந்தது. அதாவது எப்படி இந்தியாவில் வந்து நம்ம நிறைய சட்டங்கள் போட்டாங்களோ இங்கேயும் வந்து அதே மாதிரி சட்டங்கள் போட்டிருப்பாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அதுக்கு வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இந்த மசாய் கேட்டல் ஹெல்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில குரூப்ஸான நம்பியா, இந்த நம்பியா அப்படின்றவங்க சவுத் வெஸ்ட் ஆப்ரிக்காவில் இருக்கிறவங்க. இவங்க வந்து கொக்கோலாண்ட், அதாவது கொக்கோலாண்டில் இருந்து அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஓவம்போலாண்ட் அப்படின்ற இந்த ரெண்டு இடத்துலையும் மாறி மாறி தான் இந்த மேய்ச்சலை வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் சில ட்ரேட்லேயும் வந்து இந்த நம்பியா அப்படின்ற குரூப் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணுற விதமாக தான் இந்த கொலோனியல் அஃபீஷியல்ஸ் போட்ட ரூல்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். என்ன தான் இவங்க வந்து ரூல்ஸ் போட்டிருந்தாலும் அவங்களோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸை மொத்தமாக இவங்களால் வந்து ஸ்டாப் பண்ண முடியல. இது மட்டும் இல்லாமல் 1933 1934 வந்து அங்கே கடுமையான ஒரு வறட்சி வந்து அந்த ஆப்ரிக்காவில் வந்து வந்துச்சு. அந்த மாதிரி வறட்சி வந்த காலகட்டத்தில் இந்த மசாயில் இருந்தாங்க இல்லையா,
அவங்களோட கால்நடைகளை கிட்டத்தட்ட பாதி வந்து அழிஞ்சு போச்சு, அதாவது செத்து போயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து அந்த வறுமையாக சரி அந்த வறட்சி அப்படின்றது இருந்தது. என்னதான் இந்த மாதிரி இவங்க நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலும் எல்லா பாஸ்டரலிஸ்டோட லைஃப்பும் ஈக்குவலாக வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கல. லைக் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மசா குரூப் பார்த்தோம் இல்லையா, இவங்க வந்து அவங்களோட குரூப்லேயே ரெண்டு கேட்டகரிஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து எல்டர், இன்னொன்று வந்து வாரியர். இந்த எல்டர் அப்படின்றவங்க அந்த பாஸ்டரலிஸ்டுக்கான ஒரு அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு செட்டில் ஆகணும் அப்படின்னா அதை வந்து பார்க்குறவங்க தான் இவங்க. இதே இந்த யங் அப்படி இல்லைனா வாரியர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து அந்த ட்ரைபில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க தான் வந்து இந்த யங்கர் அப்படின்றவங்க. இவங்களுக்கு இடையில இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து சில சீஃபை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற செட்டில் பண்ணி அவங்கக்கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து ஒரு சில சீஃப்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி சீஃப்ஸ் அப்பாயிண்ட் பண்ணும்போது அவங்க அவங்களோட ஒய்ஃப் குழந்தைகள்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஒரு செட்டில்டு லைஃப்பை வந்து வாழ ஆரம்பித்தாங்க. ஈவன் வந்து இந்த சீஃப்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து போத் வந்து பாஸ்டரல் அப்புறம் வந்து நான் பாஸ்டரல் இன்கம் கூட அந்த காலகட்டத்தில் வந்து இருந்தது. இந்த பாஸ்டரல் அதாவது இந்த மசாய் குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சோஷியல் சேஞ்சஸ் வந்து இந்த கொலோனியல் பீரியடில் வந்து நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க ட்ரெடிஷ்னலாக வந்து ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் வச்சுருப்பாங்களே, அதாவது எல்டர் பர்சன்ஸ் எங்கர் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த வேலையை பார்க்கணும், இவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் எங்கர்ஸ் அந்த மாதிரி அப்படின்னு வச்சுருந்தாங்களே, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஸ்ட்ராய் ஆகப்பட்டுச்சு. அதை வந்து சரியாக மெயின்டைன் பண்ண முடியல, பட் வந்து மொத்தமாக வந்து அது அழிக்கப்பட முடியல, லேஸாக வந்து அந்த ட்ரெடிஷன் அப்படின்றது வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி வெல்த்தி அதாவது ஏழை பணக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு பிரிவினை வந்து அவங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிட்டுது. இதுதான் வந்து ரெண்டு முக்கியமான சோஷியல் சேஞ்சஸ் இந்த மசாய் குரூப்பில் அதாவது இந்த மசாய் சொசைட்டியில் வந்து இந்த கொலோனியல் பீரியடில் நடந்தது. நம்ம இந்த பாஸ்டரலிஸ் அப்படின்றவங்களுக்கு இந்த மாடர்ன் வேர்ல்டில் இடம் கிடையாது அப்படின்றது கிடையாது. அவங்க இந்த என்விரான்மெண்டலிஸ்ட் அப்புறம் ஈக்கோலஜிஸ்ட்லாம் என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னுமே இந்த பாஸ்டரல் நொமாட்ஸ்க்கு வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய வந்து மலைகள் அதாவது ஹில்ஸ் அப்புறம் ட்ரை ரீஜியன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த உலகத்தில். ஸோ அவங்களும் இந்த மாடர்னைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாரி இந்த மாடர்னைசேஷன் வேர்ல்ட்லேயும் அவங்களுக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்க்ளூஷனில் முடிக்கிறாங்க. தேங்க்யூ.